ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். நான் ராதா. இந்த வ்ளாக் நியூ இயரோட ஃபர்ஸ்ட் வ்ளாக். நம்ம சேனலில் நியூ இயர் செலிப்ரேஷன் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். நியூ இயர் அன்னைக்கு, அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் ரெண்டு நாள் எடுத்த ஒரு ரேண்டம் வ்ளாக் தான். அப்புறம் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கட்டும், நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கட்டும். விஷ் யூ ஆல் அ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இன்னைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன் கோலம் போடுறதுக்காக தான். மேரேஜுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் காலேஜ் அந்த டைமில் நெய்பர்ஸும் கோலம் போடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கவுங்க வாசலுக்கு போடுறப்போ நமக்கும் வந்து போடணும்னு தோணும். 12 மணிக்கு நைட்டே வந்து போட்டு வச்சுருவோம். இப்போல்லாம் வந்து இந்த 12 மணிக்கு போடுற பழக்கமே ரொம்ப நாளாக போயிடுச்சு. இந்த தடவை போடலாம்னு நினச்சோம் நானும் என் கோ சிஸ்டரும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு, தூக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அதனால வேண்டாம், காலையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு போய் படுத்துட்டேன். எனக்கு கோலம் போடுறதுல இன்ட்ரெஸ்ட் வந்து எங்கள் அப்பாய் மூலமாக தான் வந்துச்சு. அப்பாவோட அம்மா அவங்க கோலம் போடுறப்போ என்னையும் கூப்பிட்டு போட சொல்லி, கலர் கொடுக்க சொல்லி அப்படியே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்புறம் ரங்கோலி போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரங்கோலி தான் போடுறேன். நான் போடுறது டிசைன், நிறைய டிசைன்ஸ் பார்த்து வைப்பேன். இருந்தாலும் ஆன் தி ஸ்பாட் என்ன தோணுதோ அதை தான் வந்து கைக்கு வரும். மார்கழி மாதம்னா 4 மணிக்கெலாம் எந்திரிச்சு கோலம் போடணும்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் கஷ்டம் தான் நமக்கு. இருந்தாலும் அந்த காற்று அந்த டைமில் ப்ரீத் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறம் அவங்க நமக்கு கோலம் போடுறதே கை விரலுக்கெலாம் நல்ல ஒரு எக்ஸசைஸ், ஒரு யோகா தியானம் பண்ணுற மாதிரி மைண்டு பயங்கர ரிலாக்ஸிங்காக இருக்கும். கலர்லாம் போட்டதுக்கப்புறம் அந்த ஒயிட் அவுட்லைன் கொடுக்கறதும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டம். ஆல்ரெடி நம்ம போட்ட ஷேப்லேயே வரணுங்கிற மாதிரி பார்த்து பார்த்து போடுவேன். அது மட்டும் எனக்கு பிரைட்டாக இருந்தால் தான் கோலத்துக்கு வந்து அந்த லுக்கு நல்லா வரும். இப்போ கோலம் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து தலைக்கு ஆயில் வைக்கிறேன், தேங்காய் எண்ணெய் தான் வைக்கிறேன். இப்போ வச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்தோன்னா அது பாட்டுக்கு ஊறும், அதுக்கப்புறம் வந்து குளிச்சுக்கலாம். நான் எப்போவுமே ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஹேர் கேரில் இதுவும் ஒன்று. நல்லா வந்து எண்ணெய் வச்சு சதம்ப சதம்ப எண்ணெய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour கழித்து குளிச்சிருவேன். நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன், எல்லாருமே எடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி நான் எடுத்திருக்க ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியானதாக வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. ஸோ காலையில் வந்து பச்சை பயிறு போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வந்து செய்ய போகிறேன். குக்கரில் தான் செய்ய போகிறேன், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 15-20 பீஸ் அளவுக்கு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அப்புறம் மீடியம் சைஸாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி, நல்ல பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளி ரஃபை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும், அதனால 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாமே சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன். இதோட நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். பருப்பு வேக வைக்கிறப்ப விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது வந்து எடிட்டிங்கில் கட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். குக்கரை மூடி வச்சுட்டு நம்ம அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறமா விசில் போட்டு ஒரு 6-7 விசில் வரைக்கும் விடலாம். பருப்புக்கு விடுற மாதிரியே விடலாம், அதுவே கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இறக்கிட்டு எடுத்து பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து, உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக நீளமாக கட் பண்ண சின்ன வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். இதை திரும்பவும் அடுப்பில் வச்சு 5-10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடலாம். அப்போ நமக்கு பச்சை வாடை இருந்தால் கூட போயிடும், அது மாதிரி பருப்பு சரியாக வேகாமல் இருந்தால் கூட நல்லா வெந்துடும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரும் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் காரமும் சேர்த்துக்கோங்க. இது வந்து தோசைக்கு தொட்டு தான் நான் சாப்பிட போகிறேன். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ஆப்ஷன். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் பார்த்திங்கன்னா செலிப்ரேஷன் தான். நியூ இயருக்கு வந்து எங்கள் அத்தை வீட்டில் கேக் கட் பண்ணோம்.
அப்புறம் நியூ இயர் ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி எல்லாரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சு சாப்பிட போகிறோம். எப்போயாவது அக்கேஷனலாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். என்னோடய வ்ளாக்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்க்கலாம். இப்போ ஆனால் எதுனாலும் போடல முடியாதே. இது ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எல்லாம் சேர்ந்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிடுறது. பிரியாணி சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஏற்கனவே ஒரு வ்ளாகில் கூட நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிரியாணி ரெசிபி. நியூ இயர் பிரியாணியோட சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். நியூ இயர் அன்னைக்கு கோவில் போகணும்னு நினச்சேன், ஆனால் நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்டதுனால எங்கேயும் போக முடியல. ஸோ அடுத்த நாளாவது கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கோட்டை உச்சி பிள்ளையாரை பார்த்து ரொம்ப வருஷமாயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாடி போனதுன்னு நினைக்கிறேன். திருச்சிலே இருந்துக்கிட்டு போக முடியல, எவ்வளோ பேர் எங்கெங்கே இருந்தோ வராங்க. நியூ இயர் அன்னைக்கு சாரீ கட்டணும்னு நினச்சேன், சரி அடுத்த நாள் கோவிலுக்காவது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரீ தான் ஒரு மாதிரி பர்பிள் ஷேடில் இருக்கும். இதுக்கு வந்து ப்ளவுஸ், இந்த ப்ளவுஸ் கிடையாது, நான் வந்து ஒரு சாண்டல் கலர் ப்ளவுஸ் இருந்துச்சு அதை எடுத்து பேர் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப வருஷம் ஆனதுனாலே என்னவோ ஏற முடியல. அதுவும் சாரி கட்டிட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இந்த நடுவில் வந்து ஒரு விண்டோ வரும், இங்கேருந்து பார்த்தாலே ரொம்ப அழகாக இருக்கும். போயிட்டாங்க உள்ள போயிட்டாங்க. கால் வலிக்குத, நடந்து போகணும், அதான் நல்லது. இது வந்து தாய் மாணவர் சன்னிதிக்கு போற அந்த வழி. பாப்பு இங்க பாரு, இங்க பாரு பாப்பு பாரு. ஏறு ஏறு. உங்க அப்பாவும் ஜீவாவும் ஏறிட்டாங்க பாரு. இங்க பாரு எப்படி இருக்குன்னு, ஏறி போயிட்டாங்க. இங்க பாரு எப்படி இருக்குன்னு, அங்க பாரு எப்படி இருக்குன்னு. அம்மையா இருக்குல்ல, வாமா மேல போய் கோயிலுக்கு போயிட்டு வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்கலாம். வந்தியா? மலைக்கோட்டையே மாறிடுச்சுமா. அண்ணா ஏறலாமா? ரொம்ப வருஷம் ஆச்சு, அது இந்த டைம்ல சூப்பராக இருக்குல்ல. இங்கே அப்பா மேலே இருக்காங்கள, பக்கத்துல ஏ அப்பா பாருடி.
ஏ நான் எப்படி வரது பரவாயில்லை மா நீ நான் அனியாய் ஏ புள்ளைய கூட்டிட்டு போமா வேணா காதங்க வா ஏழே முக்காலுக்குலாம் வந்து விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு. ஆனா யாருமே கிளம்பல, அப்படியே எல்லாம் உட்காந்தே இருந்தாங்க. அங்கேருந்து கிளம்ப மனசே ஆக்சுவலா வரல. டின்னர் பார்த்திங்கன்னா வெளியில் தான் சாப்பிட்டோம். அக்கா கடை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெப்பகுளம்லேருந்து ஆண்டா ஸ்ட்ரீட் போகிற வழியில் அந்த இடத்துல வந்து அந்த கடை போட்டிருக்காங்க. இந்த கடை பேரே பார்த்திங்கன்னா அக்கா கடை நம்மாழ்வார் இயற்கை மையம் அப்படின்னு வச்சுருக்காங்க. நிறைய மூலிகை சூப் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஃபுட்டும் இருக்குது. நாங்கள் வந்து பணியாரம், இனிப்பு பணியாரம், நூடுல்ஸு, காளான் ஃப்ரை இதெல்லாம் வாங்கினோம். நூடுல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் மூலிகை துவையெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. முடக்கத்தான் தோசையும் நல்லா இருந்துச்சு, அதுவும் வாங்கினோம். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த கடையில் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வ்ளாக் இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட பெரிய லைக் கொடுங்க. நீங்கள் இது வரைக்கும் குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.